ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கு அப்படின்னா மூணாவது மலையில் தான் கேஸ் இருக்கோம். மூணாவது மலையிலேருந்து அப்படின்னா நாலாவது மலைக்கு அப்படியே வெள்ளிங்கிரி, அதாவது ஏழாவது மலை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ மூணாவது மலையில் அப்படியே கொஞ்சம் நிழலாக இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க. அது நம்மளாம் பார்த்திங்கன்னா நல்லா காலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சிலவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கவங்களாம் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வெள்ளிங்கிரி மலையில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மலைக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது அஞ்சாவது வருஷம் இங்கே வரேங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக மனுஷன் வந்து மீட் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹேண்டிகேப் இருக்குது, ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு மழை ஏறி இப்போ வந்து இறங்கிட்டு கீழே வந்து உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எடுக்கலாம் சொல்லி தான். ஸோ அவர்கிட்ட கேட்போம், அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா காலு நல்லாயிருக்கு, எல்லாம் கைக்கு எல்லாமே இருக்குது. இப்படி இருந்தாலும் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ஃபஸ்ட்டு மழை வந்தோடனே பார்த்தீங்கன்னா முடியல, ஒரு மாதிரி இருந்துச்சு, கீழே இறங்கி போயிடலாமெல்லாம் தோணுச்சு. பட் இருந்தாலும் அப்படி மேலே ஏறி வந்தேன். பட் அவரை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வர மாதிரி இருந்தீங்கனா கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட கேட்போம், அதாவது இந்த வெள்ளிங்கிரி மலையை பற்றி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோ, உங்கள் நேம் சொல்லுங்க ப்ரோ. அருண்குமார். அருணுங்களா? எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? அஞ்சு வருஷம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க, எப்படி வெளியே அந்த ஏழு மலை ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா? மலை ஏழு மலைலாம் கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க. ஒரு முத மலை தான் ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும், அடுத்து ஏழாவது மலை, மற்றபடி எல்லாம் சாதாரணம் எப்பயும் போல ஏறி போயிட்டு வந்து. எப்படி ப்ரோ, எங்களுக்கு சரமலா நல்லா இருந்தும் சிக்கு வச்சுட்டு ஏறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் எப்படி அப்படி அப்படி ஏறுறீங்க? எனக்கு அப்பா அவர் மேலே பற்று, அப்பா நமச்சிவாயம் கூப்பிடுவார். அவர் கூப்பிட்டாருன்னா என்ன மகாலிங்க மலை, பருவத மலை, அந்த மாதிரி எல்லா மலையும் போயிட்டு வருவோம். உங்களுக்கு கீழே வந்து அந்த ஃபர்ஸ்ட் மலை, நம்ம கீழே அடிவாரத்துலேருந்து ஃபர்ஸ்ட் மலை, ஃபர்ஸ்ட் மலை படிமலை இருக்கு. ஆமாம், அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்து பழம், அடுத்து ஏழாவது மலை, மற்ற எல்லாமே சாதாரணமாக எப்பயும் போல. எவ்வளோ நேரம் கீழே அந்த ஃபர்ஸ்ட் மலையிலேருந்து அந்த விளைவு நேரம் கொடுக்கு வர? நான் ஒரு எட்டு மணி நேரம், எட்டு மணி நேரம். ஓ, மெதுவாக வருவீங்களா? மெதுவாக தான் வரும். எட்டு மணி அங்கேருந்து உட்காந்து உட்காந்து ஒரு எட்டு மணி நேரத்தில் வரும். இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நீங்கள் மேலே போய்? எட்டு மணிக்கு இறங்க ஆரம்பித்தேன். இல்லை, நேற்று நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்க? நேற்று நான் ஆறு மணிக்கு போனோம். ஆறு மணி சாயங்காலமாக பார்த்துட்டு அங்கே படுத்துட்டு இப்போ காலையில் வாத்திய கைலாய வாத்திய வாசிப்பேன். ஆ, குரூப்லாம் பின்னாடி வராங்க. வராங்களா? அவங்க வாட்சி முடிச்சுட்டு நாங்கள் அப்படி இப்போ கீழே இறங்குறேன். சூப்பர் ப்ரோ, வேறு லெவலில். ஃபஸ்ட் டைம் உங்களை வந்து இந்த மாதிரி இடத்துல பார்க்கணும், ரொம்ப சந்தோஷம். ஓம் நமஸ்வாய் சிவாய.